எப்போ பார்த்தாலும் அஞ்சஞ்சா வீடியோ பண்ணி எனக்கே போரிங்காக இருந்ததுனால போன வாரம் ஒரு டசன் வாழைப்பழம் மாதிரி 12 விஷயங்களை வச்சு நான் பண்ண வீடியோவுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸு ராஜா ரம்புஸ்கி மாதிரி சூப்பராக இருந்ததுனால இப்போ அதோட கண்டினியூஷனாக செகண்ட் பார்ட், ஒன்றுத்துக்கு ஒன்று சம்மந்தமே இல்லாத இர்ரெலவெண்ட்டான 12 விஷயங்களோட செகண்ட் பார்ட்டை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. கார்பேஜ் ட்ரக், அதாவது நம்ம ஊரில் இந்த டஸ்ட்பின் எல்லாம் எடுத்து போட்டு குப்பலாரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த குப்பலாரி ஓடிட்டு இருந்த ஒருத்தருக்கு 70 கோடி ரூபாய் லாட்ரியில் அடிச்சிருக்கு. ஆனால் ஜெயிச்ச எல்லா காசையுமே கேம்பிளிங், ட்ரக்ஸு, பெட்டிங்னு செலவு பண்ணி 14 வருஷம் கழிச்சு 2016 திரும்பி குப்பலாரியே ஓட்ட ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. ஹாட்டோ பாவி. World War I அப்போ ஒரு சோல்ஜர் போருக்கு கிளம்பும் போது அவங்க அம்மா கையில பைபிள் எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க, அப்பதான் அவருக்கு எதுவும் ஆகாதுன்னு. ஆனா அவருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைங்கிறதுனால எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. அவங்க அம்மா ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணதுனால வேற வழி இல்லாம பைபிள் எடுத்து வச்சுன்னு போயிருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்து அவர் மேல ஒரு புல்லட் பட்டிருக்கு. கீழே விழுந்து எந்திரிச்சு என்னடான்னு பார்த்தா பைபிள் வச்சிருந்ததுனால புல்லட் பைபிள்ல பட்டு கடைசி 50 பேஜ் மட்டும்தான் புல்லட் போகாம இருந்திருக்கு. அன்னைக்கு அவர் பைபிள் எடுத்துன்னு போகாம போயிருந்தாருன்னா அந்த சோல்ஜரோட போட்டோக்கு மாலை போட்டிருப்பாங்க. 1930 ரெண்டு சைக்கியாட்ரிஸ்ட், அதாவது மனநல மருத்துவர்கள், அவங்களோட பையனை ஒரு சிம்பன்சின்ற குரங்கு குட்டி கூட வளர்க்க ஆரம்பிச்சாங்க பிறந்ததுலேருந்தே. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா இந்த குரங்கு அவங்க பையனை பார்த்து மனுஷனை மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு சம்ம விஷயமா இருக்கும்னு நினைச்சாங்க. ஆனால் 10 மாசத்துலயே இவங்க எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. என்னடான்னு பார்த்தா இவங்க பையன் சிம்பன்சியை பார்த்து குரங்கு மாதிரியே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 2017 சைனாவில் ஒருத்தருக்கு கார் ஆக்சிடென்ட் ஆனது நியூஸில் டெலிகாஸ்ட் ஆனதை பார்த்துட்டு அவரோட 17 கேர்ள் ஃப்ரெண்டுங்களும் அவரை தேடி ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. அந்த 17 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்க மட்டும்தான் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு நினச்சிருந்துருக்காங்க. அதில் ஒரு பொண்ணு அவர் 9 வருஷமாக லவ் பண்ணியிருக்காரு, இன்னொரு பொண்ணுக்கு ஒரு குழந்தையே இருக்குது. பாவி, இதையே ஃபுல் டைம் ஜாபாக பண்ணியிருந்துருப்பார் போல. இந்த மாதிரியே உங்கள் ஃப்ரெண்டு யாருன்னா கூடி சீக்கிரம் மாட்டுவான்னு நினச்சிங்கன்னா கீழே பறக்காமல் அவனோட பேரை கமெண்ட் பண்ணுங்க. 18 வருஷம் கழிச்சு அவங்க அண்ணனை ரிலீஸ் பண்ணி வெளியே கூட்டு வந்துட்டாங்க. ரியல் லைஃப் பாசமலர் அண்ணன் தங்கச்சி இவங்க தான். இப்போ நீங்க பாக்குற இந்த போட்டோ ரொம்பவே ரேரான போட்டோ. ஏன்னா இந்த போட்டோல 111 வயசாகிற மொபிலூட், அவங்க பொண்ணு, அவங்களோட பொண்ணு, அவங்க பொண்ணு, அவங்க பொண்ணு, ஓ டைம் மிஷின்ல போயிட்டு வந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி 5 ஜென்ரேஷன் லேடிஸ் ஒரே போட்டோல இருக்கிற போட்டோ இதுதான். கொலம்பியாவில் ஒரு குக்கி ஷாப் இருக்குது. குக்கி ஷாப்னா பிஸ்கெட் ஷாப். அங்கே மனுஷங்கள்லாம் வந்து காசு கொடுத்து பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறத பார்த்துட்டு ரோட்டில் இருந்த ஒரு நாய்க்குட்டி காசு மாதிரியே இருக்கிற ஒரு இலையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து பிஸ்கெட் வாங்கிட்டு போயிட்டு இருந்திருக்கு. பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருக்கேன்னு அந்த கடையில் இருக்கிறவங்களும் இலையை வாங்கிட்டு பிஸ்கெட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் ரெகுலர் கஸ்டமராக மாதிரி டெய்லி வந்துட்டுருக்கான். 1945 ஒரு ஃபார்மர் ஒருத்தர் சமைக்கலான்னு சொல்லி ஒரு கோழியை எடுத்து அதோட தலையை வெட்டியிருக்காரு. அந்த டைம் பார்த்து திடீர்னு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி வேலை வந்ததுனால அதை அப்படியே வச்சுட்டு இவர் போய் வேலையை முடிச்சுட்டு வந்து பார்த்தா அந்த கோழி தலையே இல்லாமல் நடந்துட்டு இருந்திருக்கு. ஆச்சரியத்தில் அந்த கோழியை அப்படியே தலை இல்லாமல் அதை எதுவும் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காரு. அந்த கோழி 18 மாசம் உயிரோடு இருந்து அதுக்கப்புறமா தான் செத்துச்சு. அந்த கோழிக்கு சாப்பாடு போட்டோம்னா கூட அந்த தலை இருந்திருக்கணும்ல, அந்த இடத்துல அவர் சாப்பாடை போடுவாரா? அந்த கோழியும் 18 மாசம் தலையே இல்லாமல் வாழ்ந்துருக்கு. இப்போ வரைக்குமே ஹெட்லெஸ் சிக்கன் அப்படின்னு அந்த கோழி ரொம்ப ஃபேமஸ், முடிஞ்சா கூகுள் பண்ணி பாருங்க. 1960 ப்ரூஸ்லியோட நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி எல்லாமே ஹிட் ஆகிட்டப்போ அவர் செம்ம ஃபேமஸாக இருந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. அந்த ப்ரெஸ் மீட்ல ஆடியன்ஸ்லேருந்து ஒருத்தர், எனக்கு உங்களை விட டேலண்ட் அதிகம், நான் பல வருஷமாக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேன், உங்களால் முடிஞ்சால் என் கூட ஃபைட் பண்ணி வின் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ப்ரூஸ்லியும் அந்த சேலஞ்சை ஏற்றுக்கிட்டாரு. ஆனால் அந்த ஃபைட்டு 11 செகண்ட்ஸ்லேயும் முடிஞ்சிருச்சு. அந்த ஃபைட்டோட வீடியோவை ஸ்லோ மோஷன் பண்ணி பார்த்தப்போ தான் 11 செகண்ட்ஸில் 15 பஞ்சஸ் ப்ரூஸ்லி குத்திருக்காரு.
வீட்டில் நாய்ங்க பூனையை மட்டும்தான் பெட்டாக வளர்க்கணுமா, நாங்கள்லாம் கண்ணுக்குட்டியை கூட வளர்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்பட்டதுனால ஜெனட்டிக்காக மாடிஃபை பண்ணி ஒரு மாடு பிரீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் எவ்வளோ சாப்பாடு போனாலும் 35 inch, அதாவது நம்ம இடுப்புக்கு கீழே தான் இருக்கும், அவ்வளோதான் அந்த கண்ணுக்குட்டியே வளரும். ஜிமி, நம்ம இந்தியாவில் இருக்கிற ஹரியானால 8 பேர் சேர்ந்து ஒரு ஆடை ரேப் பண்ணிட்டாங்க. கேட்கறதுக்கே கேவலமாக தான் இருக்குல்ல. அதே மாதிரி 2006 சூடான் ஒரு கண்ட்ரியில் ஒருத்தர் ஒரு ஆடை ரேப் பண்ணப்போ ஊரில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு அவரை அந்த ஆடு கூட கல்யாணம் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இவனுங்கெல்லாம் அனிமல்ஸை விட கேவலமானவனுங்க. அவனா ஆப்பிள் ஐஃபோனு ஆப்பிள் லேப்டாப்னு எல்லாரும் சீன் போடுறாங்கல்ல, அந்த ஆப்பிள் கம்பெனியோட சிஇஓ, அதாவது அந்த கம்பெனியோட ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஒரு நாள் லேட்டாக வந்த லேடி எம்ப்ளாயியை பார்த்து ஏன் லேட்டு அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க நான் இன்னைக்கு காலைல கரெக்ட் டைமுக்கு கிளம்பிட்டேன் ஆனால் என் கார் ஸ்டார்ட் ஆகாததுனால என்னால் ஒழுங்கான டைமுக்கு வர முடியல அப்படின்னு அவங்க சொன்னப்போ, சரி ஓகே போங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு லஞ்ச் டைமுக்குள்ளேயே 60 லட்சம் ரூபாய், அதாவது 60 lakhs வேல்யூ இருக்கிற ஜாகுவார் காரோட சாவி எடுத்துகிட்டு வந்து அந்த லேட்டாக வந்த லேடி எம்ப்ளாய் கிட்ட கொடுத்து நாலுலேருந்து கரெக்ட் டைமுக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஊர்லலாம் வெள்ளம் வந்துச்சுன்னு சொன்னா கூட ஸ்விம்மிங் பண்ணியாவது ஆபீஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. போன வீடியோ மாதிரியே இந்த வீடியோவையும் நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க நம்புறேன். சோ கீழே இருக்கிற லைக் பட்டனை மறக்காம பிரஸ் பண்றீங்க. நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஓ இவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னு எனக்கு தெரியும், நான் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுவேன். ஸோ அந்த பிளே பாய் ஃப்ரெண்டோட பேரை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறங்க. வாட்சில் இருக்கும் முள் மறக்காமல் அழுத்திருங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு, நாளைக்கு நான் உங்களை வந்து புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும் சியர்ஸ்.